யசாத்ரி சுவாமிகளுக்கு நமஸ்காரம், குருஜிக்கு நமஸ்காரம். நான் ஜானகி பேசுகிறேன். நான் குரு கம்ப்யூட்டர் ஜோதிடத்தில் வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள்லேயே பெங்களூரில் ஒரு ஹோமத்துக்காக குருஜி ரெடி பண்ணியிருந்தார். அதுக்கு என்னையும் வர சொல்லியிருந்தார். அந்த ஹோமத்துக்கு தேவையான சாமான்களெல்லாம் இங்கே சென்னையிலேருந்து வாங்கி எடுத்துகிட்டு நாங்கள் பெங்களூருக்கு போகிறோம். பெங்களூருக்கு போகிறதுக்கு நான் என் கூட வந்தவாளுடைய டிக்கெட் எல்லாம் என்கிட்ட இருக்குது. ஹோமத்துக்கு தேவையான சாமான்களும் என்கிட்ட இருந்தது. வரேன்னு சொல்லிட்டேன் நானும். ஆனால் திடீர்னு முதல் நாள் என் பையனுக்கு 6 வயசு அப்போது திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் வீசிங் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோம். குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்கான். மறுநாள் காலம்பரம் நான் வந்து பெங்களூரில் 6 மணிக்கு சதாப்தி எக்ஸ்பிரஸில் போகணும். ஆனால் குழந்தை நைட்டு 11 மணி வரையும் டிஸ்சார்ஜ் ஆகலை. அது சளி பிடிச்சிட்டு ஃபீவர்லாம் இருந்தது. டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு இல்லை கொஞ்சம் நேரம் பார்ப்போம், சரியாயிடுதுன்னா நாங்கள் ஆற்றுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னான். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மணி இருக்கும், பரிய நன்னாயிடுத்து நீங்கள் ஆற்றுக்கு கூட்டின்னு போங்கோ அப்படின்ட்டா ஆற்றுக்கு கூட்டின்னு வந்துட்டேன். காலம்பரம் நான் வந்து இந்த மாதிரி கிளம்பணும் அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் ஆற்றுல எல்லோரும், எங்கள் அம்மா, என் தம்பி, எங்கள் ஆற்றுக்கார் எல்லோரும் என்னை ரொம்ப கோச்சுண்டா, குழந்தை இப்படி இருக்கிறச்சே நீ வந்து எப்படி போவ அப்படின்னு. எனக்கு கல்யாணம் ஆகி ஊர் திருவண்ணாமலைனாலும் சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி ஓரளவுக்கு தான் தெரியும், முழுசாக தெரியாது. நான் என்ன பண்ணேன், சுவாமிகிட்ட போயிட்டு 1 ரூபாயை வச்சுட்டு இந்த மாதிரி நான் போகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரில, நீங்கள் கூடவே இருந்து குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தில் எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு, அவள் எல்லாருக்கும் கோவம் இருந்தாலும் நான் கிளம்பணும்னு சொல்லி எல்லா சாமானையும் எடுத்துட்டு காலம்பர கிளம்பினேன். ஆட்டோவில் எங்கள் ஆத்துக்கார் கொண்டு விடுறதுக்கு கூட வந்தார். அந்த ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஒரே டிராஃபிக் ஜாம், போகவே முடியல. ட்ரெயின் கிளம்புற டைமுக்கு இன்னும் 10 நிமிஷம்தான் இருக்குது. ஆட்டோக்கார்ட்ட நான் சொல்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் போங்க, ட்ரெயின் கிளம்புறதுக்கு 10 நிமிஷம்தான் இருக்குது, நான் என்னம்மா பண்ண முடியும், நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, இப்போ எப்படி போகிறது அப்படிங்கிறார். ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். ஸ்டேஷனுக்கு போய் வாசலில் இறங்கும்போது ட்ரெயின் கிளம்பக்கூடிய டைம் ஆகிடுது. நிறைய லக்கேஜ் இருக்குது, என்னால் வந்து எப்படி எடுத்துன்னு போகிறதுன்னு தெரியல. போர்ட்டர்லாம் கூப்பிட்றேன், ஒரு போர்ட்டரும் நிறைய சாமான் இருக்குங்கிறதுனால வரமாட்டேங்கிறார். கூட வந்தவாளோட டிக்கெட்லாம் என்கிட்ட இருக்குது, அவள் அதையாவது நான் கொடுத்துட்டு வரேன், எப்படி கொடுப்பேன், ட்ரெயின் கிளம்புற டைம் ஆகிடுத்து போ அப்படின்னு. என்ன பண்ணுறது, ஒன்றுமே புரியல எனக்கு. குருநாதா, இப்படி ஒரு தர்ம சங்கட நிலைமையில் என்னை நிறுத்திட்டியே, நான் என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறச்சியே ஒரு வயசான கிழவர், அவர் வந்து எங்கம்மா லக்கேஜ் எடுக்கட்டுமா அப்படின்னு என்ன கேட்குறார். நான் சொன்னேன், நிறையா லக்கேஜ் இருக்குது, நீங்கள் வயசானவர், எப்படி எடுத்து போயிடுன்னு தெரியல, ஆனால் ட்ரெயின் வேறு கிளம்புற டைம் ஆகிடுச்சு, எந்த ட்ரெயினுக்கு போகிற அப்படின்னு என்னை கேட்குறார். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ட்ரெயினை சதாப்தியில் அது கிளம்புற டைம் ஆகிடுது அப்படின்னு. அதெல்லாம் கிளம்பலமா, இன்னும் நிற்கிது அங்கே தான் ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன் எல்லா லக்கேஜையும். திரும்பவும் நான் சொல்கிறேன், உங்களால் இதெல்லாம் எடுத்துக்க முடியாது, ரொம்ப சாமான்கள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு. பரவாயில்லம்மா, நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி எல்லா சாமானையும் அவரே எடுத்துட்டார். என்ன ஒரு சாமான் கூட எடுத்துக்க விடலை, எல்லா சாமானையும் எடுத்துட்டு போகிறார். அவர் போகிற ஸ்பீடுக்கு என்னால் நடக்க முடியல, ஏன்னா எனக்கு பயம், ட்ரெயின் டைம் ஆகிடுத்து எப்படி ரீச் ஆகும் அப்படிங்கிற பயம். அதனால் நான் கூடவே அவரோட ஓடுறேன் ஸ்டேஷனில். நீ ஏமா கவலைப்படுற, இந்த சாமானை ஏற்றின பிறகு தான் ட்ரெயின் கிளம்பும் அப்படின்னு அவர் எங்கிட்ட சொல்கிறார். எப்படிங்க அப்படின்னு நான் கேட்குறேன். நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூடவே போகிறோம். என்னோட கூட வந்தவாளுக்கெல்லாம் இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சகுந்தலா மாமி, லலிதா மாமி, சடகோபன் சார்லாம் சடகோபன் சார் இறங்கி ஸ்டேஷனில் இறங்கி என்னை எதிர்பார்த்துட்டுருக்கார். நாங்கள் போய் ஸ்டேஷனில் ஏறிட்டோம், சாமான்லாம் அவர் ஏற்றிட்டார். இதுக்கு முன்னாடியே டிடிஆர்லாம் வந்து அவள்கிட்ட டிக்கெட்லாம் கேட்டிருக்கா, அவள்லாம் சொல்லியிருக்கா, இல்லை என் கூட வந்தவாள்கிட்ட இருக்குது, வந்தோன்னு தரோன்னு. டிக்கெட் இல்லாமல் ஏன் வந்தீங்க, சரி ட்ரெயின் கிளம்புற டைம் ஆகிடுத்து, ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அடுத்து செக்கிங்க்கு போயிருக்கார். நான் போய் ஏறி ட்ரெயினில் உட்காந்து சாமான்கள்லாம் ஏற்றின பிறகு சிக்னல் கிடைக்கிறது. அதுவரையில் ட்ரெயின் கிளம்புறதுக்கு சிக்னல் கிடைக்கல. அவர் டிடிஆர் சொல்கிறார், இதுவரையில் என்னோட சர்வீஸில் 1 நிமிஷம் கூட லேட்டாக போனதாக இந்த ட்ரெயின் சரித்திரமே கிடையாது, உங்களுக்கு ஏதோ காட் கிரேஸ் இருக்குது, அதனால தான் இந்த ட்ரெயின் லேட்டாக இருக்குது, சிக்னல் கிடைக்காததுக்கான ரீசனும் புரியல எங்களுக்கு, ஏன் சிக்னல் கிடைக்கலன்னு தெரியல, ஆனால் இப்போ தான் சிக்னல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிடிஆர் வந்து ட்ரெயினை டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டு போகிறார். இந்த ஏற்றி விட்ட தாத்தாக்கு காசு கொடுக்கணுங்கிறது கூட எனக்கு தோணலை, கீழே நின்றுட்டு. அதுக்கப்புறம் நான் இந்த ஜன்னல் வழியாக நான் எங்கள் ஆத்துக்கார்ட்ட சொல்கிறேன், அவர் கேட்குற காசும் கொடுங்கன்னு. அப்போ கூட அவர் சொல்கிறாராம், நீ என்ன கொடுக்குறியோ அதை கொடு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேஷாத்ரி சுவாமிகளே ஒரு போர்ட்டர் மாதிரி வந்து அன்னைக்கு
எனக்கு ஒத்தாசை பண்ணினார் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. நான் பெங்களூருக்கு போயிட்டேன், பெங்களூருக்கு போயிட்டேனே தவிர இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம், குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெங்களூரில் இருக்கிறவாளுக்கு யாருக்குமே என்னை பற்றி அப்போ தெரியாது. ஏன்னு கேட்டால் புதுசு நான். அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்றதுக்கு அவையெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா, அங்கே போய் உட்காந்து இலையில் உட்காந்து நான் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிறேன். அப்போ பெங்களூரில் சரஸ்வதி அம்மா யாருங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஜானகிங்கிறது கூப்பிட்றாங்க கூப்பிட்றாங்கங்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு என்னை பற்றி தெரியாது. யார் கூப்பிட்றாங்கம்மா? குருநாதர் கூப்பிட்றாரு அப்படின்னு. குருநாதர் கூப்பிட்றாரு அப்படின்னா எனக்கு அது தெரியாது. ஏன்னா சுவாமி டிரான்ஸில் வந்து குருஜி மூலமாக பேசுவாருங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. நான் சரி அப்படின்ட்டு நான் சாப்பிட்டு அப்புறம் சாப்பிடுமா அப்படின்னு அவங்க சொல்லி என்னை அவசரப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு ரூமில் குருஜி உட்காண்டிருந்தார். அவர் மூலமாக சுவாமிகள் வந்து என்னை கூப்பிட்டார். வா என்ன என்னை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு இங்கே கவலைப்படுற அப்படின்னு எனக்கு கேட்டார். எனக்கு புரியல, என்னடா இவர் என்ன கேட்குறார் என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. அவர் வந்து குழந்தைய மீன் பண்ணி கேட்குறாருங்கிறத எனக்கு புரிஞ்சிக்கவே ஒரு நிமிஷம் ஆச்சு. ஆமாம், குழந்தைக்கு அங்கே உடம்பு சரியில்லை. ஆ எனக்கு தான் தெரியுமே, என்ன தானே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வந்தேன், இங்கே வந்து நீ ஏன் யோசிக்கிற அப்படின்னார். இல்லை யோசிக்கல, இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து என்ன வேலையோ அதை முடிச்சுட்டு போ அப்படின்னார். அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது ராஜு சார் சொன்னார், பார்த்தீங்களா மாஸ்டர் வந்து உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காரு அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஊருக்கு வந்து இங்கே குழந்தைகிட்ட கேட்கும்போது, ஆ இல்லைம்மா நான் வந்து நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் எனக்கு சிரமம் தெரியல, யாரோ என்ன கூட இருந்து பார்த்துட்டா மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால், அப்போ அவனுக்கு குழந்தைக்கு 6 வயசு தான். ஸோ இந்த மாதிரி எனக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதே மாதிரி என்னோட சென்னையில் நான் வீடு வாங்கிறதுக்கு குருஜி கிட்ட கேட்டு பார்த்தபோது அப்போ அதுக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கார். நான் வந்து உனக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சேஷாத்ரிங்கிற பேர்லேயே ஒருத்தர் அட்வொகேட் வந்து எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து 10 நிமிஷத்தில் அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்தார். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம், சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு ஒரு 10 வருஷம் முன்னாடி இருக்கும், ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் காரில் ஏறியிருக்கு, ரோட்லேயே உட்காந்து நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் தூரத்துக்குலாம் என்ன ஒரு கிளினிக் இருக்கும் அந்த வெங்கடேஸ்வர அக்ரஹாரம் ரோட்டில், அங்கே போய் உட்காந்த பிறகு எல்லாரும் அந்த ரெகுலராக அந்த ரோட்டில் நடக்கிறதுனால எல்லாருக்கும் என்னை தெரிஞ்சதுனால எல்லாரும் கூடி போய் காரை மடக்கிட்டா. ஆனால் அவர் வந்து நிற்காமல் அந்த கார் ஓட்டின்னு போனவர், போகிறதுக்கு போகல. அதுக்கப்புறம் எங்கேருந்து ஒருத்தர் வந்தார்னு தெரியாது, திடீர்னு சாவியே குடுறா அப்படின்னார். 2-வீலர் எடுத்துட்டு என்னோட வா அப்படின்னார். சரி நானும் காரில் ஏறி உட்காந்து அந்த பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட போனோம். அவர் கார் ஓட்டின்னு வந்தவர் சொல்கிறார், இவாளை எப்படியே விட்டுட்டு போயிடலான்னு நினச்சேன், ஆனால் இவர் என்னத்துக்கு என்ன துரத்தி ப்ரெஷர் பண்ணுறாருன்னு தெரியல அப்படின்னு உள்ளே போய் டாக்டர்கிட்ட அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் இந்த கூட வண்டியில் வந்தவர் கூட்டின்னு போய் உள்ளே உட்கார வச்சு டாக்டர்கிட்ட காமிச்சு டாக்டர் எனக்கு பார்த்து கட்டு போடுறவரில் கூடவே இருந்துட்டு வெளியில் வந்தார். அப்போ அந்த கார் ஓட்டின்னு வந்தவர் சொன்னார், நீங்கள் இப்படி என்ன ப்ரெஷர் பண்ணலைன்னா நான் இவாளை பாதியில் விட்டு போயிருப்பேன், நீ பாதியில் விடுவேன்னு எனக்கு தெரியுமே, அதனால தானே நான் கூடவே வந்தேன் அப்படின்னார். நிஜமாவே அந்த டைமில் நான் என் கூட வேலை பார்த்தவாளும் இருந்தால் லக்ஷ்மின் பேர் அவளுக்கு, சேஷாத்ரி சுவாமிகள் தான் அவர் மூலமாக வந்து இந்த மாதிரி இந்த கார் ஓட்டினவரை ப்ரெஷர் பண்ணி கரெக்ட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் புரிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லலாம், சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு ஒத்தாசை பண்ணியிருக்கார். குருஜி கிட்ட வேலைக்கு வந்து நான் நிறையா அவர்கிட்ட நல்லதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. அதனால் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு நமஸ்காரம், குருஜிக்கும் நமஸ்காரம்.